வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய கார் தான் அம்பாசிடர். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்காகவே இந்த காரை நான் வாங்கியிருக்கிறேன். ஏற்கனவே நான் நிறையா கார்களில் பல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த காரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா, இந்த காரில் பவர் ஸ்டேரிங்கோ டிஸ்க் பிரேக்கோ எதுவுமே கிடையாது. இப்போது லேட்டஸ்ட் காரை நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணி காமிக்கிறேன்னா அது ரொம்பவே ஈஸி. ஆனால் இந்த காரில் அது கஷ்டம். அதனால் ஒரு கடினமான விஷயத்தை நான் இந்த பழைய காரில் செஞ்சு காமிக்கும்போது நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுடைய லேட்டஸ்ட் காரில் நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த காரை பற்றி நம்ம பார்க்குறதுனால ஒரு சின்ன சினிமேட்டிக் ஷாட்டை பார்த்துட்டு அப்புறம் வரலாம். சரி நண்பர்களே, நம்ம இந்த காரை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் எதனால் இந்த அம்பாசிடர் காருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இருக்கிறதே ரொம்ப பிடிச்ச கார் வந்து அம்பாசிடர் தான். நான் நம்ம சேனலை ஆரம்பித்ததுக்கப்புறமே கிட்டத்தட்ட மூணு கார் மாற்றிட்டோம். ஸ்பார்க்கு, மான்சா, ஃபோர்ட் ஃபியூ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வாங்கினோம், கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால். ஆனால் அதையெல்லாம் நான் அவ்வளோ முக்கியத்துவம் படுத்தலை. ஃபோர்ட் ஃபியூனுடைய ரிவ்யூ நான் எடுத்து வச்சுருக்கிறேன், எடிட் பண்ணிட்டுக்கிறேன், சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த அம்பாசிடர் காரில் அப்படி சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நான் இந்த காரில் ஓட்டி பழகினேன். இந்த காரில் பழகுனனால எந்த காரை என்கிட்ட கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன். இன்னும் சொல்லப்போனால், நான் இந்த அம்பாசிடர் காரில் பழகுனனால ஹெவி வெஹிக்கிள்ஸ் கூட ஃபஸ்ட் டைம்லேயே என்னால் ஈஸியாக ஓட்ட முடிஞ்சுது. அதனால் நீங்களும் கூட கொஞ்சம் பெரிய காரில் ஓட்டி பழகுனீங்கன்னா எந்த கார் வேணாலும் அதுக்கப்புறம் ஓட்ட முடியும். சரி வாங்க நண்பர்களே, நம்ம இதனுடைய இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவு பெருசாக எந்த மாடிஃபிகேஷனும் தேவைப்படாது. ஆனால் வெளியே எக்ஸ்டீரியரில் நான் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறேன். என்ன பண்ணாலும் நான் செல்ஃபாக தான் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதனுடைய சீட்லேருந்தே நம்ம வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முதல்ல வந்து இதில் நெட்டு சீட் தான் இருக்கும். அதாவது பின்னால் சீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் முன்னாலே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் சீட்ஸ் ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்கில் நீட்டாக இருக்கும். ஒரு சில கார்களில் நிறைய டிசைனும் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து அந்த டிசைன்லாம் இல்லை, நல்லா சிம்பிளாக இருக்குது. அடுத்து இதனுடைய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொயாஸ் கம்பெனியினுடைய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஷ்போர்டினுடைய லுக் பாருங்கள், அந்த க்ரோம் பீடிங்லாம் கொடுத்து நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. இதில் கியர் பார்த்திங்கன்னா 5 கியர், கியர் நாப்பில் 4 தான் போட்டிருப்பாங்க, ஆனால் 5 கியர் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சின்ன கடிகாரம். அடுத்து கீழே பயனீர் மியூசிக் சிஸ்டம், மேலே வந்து ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம், ரெண்டுமே இருக்குது. மீட்டர்ஸ் எல்லாமே அனலாக் தான். அடுத்து நம்ம பேக் சீட்ஸ் போகலாம் பாருங்கள். பேக் சீட்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா சீட்டும் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும், ஆர்ம்ரெஸ்ட் இருக்கும், தை சப்போர்ட் இருக்கும், எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே தலைக்கு மேலே நல்லா டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கீழே பூட் ஸ்பேஸும் நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்கும். முன்னால் சீட்டுக்கும் பின்னால் சீட்டுக்கும் உள்ள இடைவெளி நல்லாவே நிறையாவே இருக்கும். அடுத்தது இதில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னால் மட்டும் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னால் 2 டியூட்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம இதனுடைய பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இது முக்கியமான விஷயம். இந்த காரில் நல்லா பெரிய பூட் ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நிறைய லக்கேஜஸ் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். பின்னால் பார்த்திங்கன்னா மேலே லிவரும் ஜாக்கியும் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் ப்ளஸ் டைப் ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் எல்லா வகையான நட்ஸும் போல்ட்ஸும் இருக்கும், அதுக்கெலாம் நமக்கு நிறைய ஸ்பேனர்ஸ் தேவைப்படும். இது 10 இன்னும் நிறைய தேவைப்படும். கீழே வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்குறாங்க. வாரத்தில் ஒரு முறையாச்சும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏர்லாம் இருக்குதான்ட்டு.
அடுத்து நம்ம இதனுடைய பானட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இந்த லாக் தான். நம்ம பானட் ஓப்பன் பண்ணாவே இது ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகிக்கும். இப்போ வரக்கூடிய வானங்கள்லாம் ஹைட்ராலிக் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு கையில் தூக்கி பிடிச்சிட்டு அந்த லாக்கு மாட்டக்குள்ளாவே கஷ்டமாயிரும். ஆனால் அந்த காலத்துலேயே இந்த டெக்னிக்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அடுத்தது இதில் ரெண்டு ரூட்ஸ் ஹார்ன் இருக்குது, பெரிய ஹார்னு. அடுத்தது முக்கியமான பார்ட் இதனுடைய என்ஜின். இது பார்த்திங்கன்னா இசூசு என்ஜின் போட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்த என்ஜின் இம்போர்ட் பண்ணி நம்ம அம்பாசிடர், கானடஸா இது மாதிரி கார்களுக்கு நம்ம பொருத்தலாம். ஆர்சி புக்லேயும் இதை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நல்லாவே பவர்ஃபுல்லான இன்ஜின், அதே மாதிரி மைலேஜும் நல்லா தரும். அடுத்து இதனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். டிராக்டருக்குலாம் வர ஆமரான் பேட்டரி இருக்குது. இதனுடைய ஃபியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், பழைய மாடல் ஃபியூஸ் தான் இருக்கும், புது மாடல் இருக்காது. அடுத்தது க்ளோஸ் பண்ணுறக்கும் அந்த பானட்டை லைட்டாக மேலே தூக்கணும்னா இந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் பானட்டை ஒரு தாட்டி அமுத்தி லாக் பண்ணிடலாம். அடுத்து நம்ம காரை ஓட்டி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹீட்டர் போட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சாவி திருகி பிடிச்சோம்னா ஹீட்டர் ஆன் ஆகும். ஒரு 30-40 செகண்டுக்கு திருகி பிடிச்சிங்கன்னா போதும். அப்புறம் சாவியை உள்ளே ப்ரெஸ் பண்ணி திருகினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நம்ம இதை ஓட்டி பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே இண்டிகேட்டர் போட்டு தான் நம்ம ரைட்டில் மூவ் பண்ணணும். இதில் ஸ்டியரிங் மட்டும் கொஞ்சம் திருப்புற கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பவர் ஸ்டியரிங் இல்லை. அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்து திருப்புற மாதிரி இருக்கும். போக போக பழகிடும். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே இதில் பழகிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் புதுசாக பழகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதிலே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாகிடும். இதில் நம்ம பழகிட்டோம்னா நம்ம எந்த கார் வேணாலும் ஓட்டலாம். இன்னும் சொல்லப்போனால் ஹெவி வெஹிக்கிள்ஸ் கூட ஈஸியாக ஓட்டலாம் இதில் நம்ம பழகும்போது, ஏன்னா இது நீளம் அதிகம் இல்லை, அதனால் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது நண்பர்களே. ஒரே மாதிரி தான், சாதாரண கார்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அவ்வளோதான். கியர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஸ்கார்பியோலாம் இருக்கிற மாதிரி. ஸ்டியரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்புறம் டிஸ்க் பிரேக் அதெல்லாம் எதுவும் இருக்காது. குறிப்பிட்ட வேகம் தான் இதில் போகணும், அதிக வேகம்லாம் இதில் போகக்கூடாது. அவ்வளோதான் நண்பர்களே, நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் யார் யாருக்கெல்லாம் அம்பாசிடர் கார் பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் நான் ஃபோர்ட் ஃபிகோனுடைய ரிவ்யூ போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கார்கள் பற்றின பல விஷயங்களும் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கார் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே கார் ஜோனுடையது தான். நீங்கள் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லையும் அப்டேட் பண்ணிட்டு தான் நான் யூடியூப்பில் போடுவேன். அதனால் அது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.